ஸோ 2004 ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜினோட வந்த ஒரு கார் தான் இது. ஸ்டீன் சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெவாயிட் இருக்கு. பட் எந்த ஒரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டீசல் கார் ஓட்ட ஒரு ஃபீலிங் பிரேக் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு வருது. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கேப் எடுத்து வெளில வந்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு டீசல் இன்ஜினே பார்த்தீங்கன்னா அதுவும் கார்னஸ்லாம் இந்த அளவுக்கு செமையாக பண்ணுதுன்றப்போ ஸோ உங்களுக்கு தெரியுது டக்கு 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 நம்ம கியர் போடலாம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கியரில் ஒரு லாக் கிடையாது. நிஷாந்தி, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 2004 மாடல் லான்சர் இருக்கு. ஸோ லான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு ஒரு ஹைப் காராகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து லான்சர் போடுங்க ப்ரோ, லான்சர் போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் லான்சருக்காக நம்ம பார்த்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டீசல் லான்சர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 2004 ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜினோட வந்த ஒரு கார் தான் இது. ஸோ இந்த டீசல் இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காரில் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த கார் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் லான்சர் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இது பிளாக் கிடையாது, இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு பெயிண்ட் ஜாப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் ஐஸில் பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்து பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்கிஷ் க்ரீன் அப்படின்ற ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலந்த ஒரு க்ரீன் ஷேடு. ஸோ உங்களுக்கு வெயிலையும் அந்த நேரிலையும் நிற்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நேரில் இருக்கும்போது பக்கா பிளாக் கலர் காரமாக இருக்கும். ஸோ வெயில் இருக்கும்போது அந்த ஒரு க்ளோசஸ்ட் ஷேடில் கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஷேட் அப்படின்ற எஃபெக்டே இருந்து கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அலாய்ஸ், ஸோ ஆக்சுவலாக அலாய்ஸ் அண்ட் வண்டியோட ஸ்டான்ஸே பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் அந்த கார் எல்லாமே வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் லைன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பல்கியான ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராஜெக்ட் ஐகான், ஸோ அதில் இருக்க மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பல்கி பாடி இல்லாமல் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ப்பர் லைன்ஸ் வந்து வண்டியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாயிலர், ஸோ இந்த ஸ்பாயிலரும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓயில் ஸ்பாயிலரே வந்துட்டு லான்சரில் வந்துட்டுருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பின்னாடிலேருந்து ஒரு ஷார்ப்பான லைன் வந்து இங்கே பின்னாடி வந்து முடியுது. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிஸ்துபிஷியோட கல் டிசைன். ஸோ அந்த லான்சருக்கான ஒரு கல் டிசைன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம எங்கே இதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, நம்ம ஃப்ரெண்டோட கேரேஜில் தான் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொள்ளாச்சி தாண்டி. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு எவல்யூஷன் அப்படின்ற லோகோ இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா. அண்ட் வண்டியோட இந்த பக்கம் ஸ்டான்ஸையும் பார்ப்போம். ஸோ வண்டியோட ஸ்டான்ஸு இது ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறதுனால இதுவாக இருக்குது. பட் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நிப்பாட்டி வச்சிங்கன்னா வண்டியோட ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு க்ரீன் ஷேடு நான் உங்களுக்கு ஒரு க்ளோசர் லுக்கில் காட்டுறேன். ஸோ இந்த பார்ட்டில் வந்துட்டு லைட்டர் ஆஃப் ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், ஏன்னா என்னோட பேரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு அந்த க்ரீன ஷேட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. பட் அது அந்த ஒரு க்ரீன் ஷேடுன்றது நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13 இன்ச் ஸ்டாக்ல வரும். இதில் பார்த்திங்கன்னா 15 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் டிசைனில் இருக்குது. ஸோ ஒரு க்ளாசி ஃபினிஷோட இந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த காரோட ஓவரால் லுக்குக்கு சூப்பராக எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் மாதிரி வருது, நம்மளுக்கு ஃபுல்லாக லிப் ஸ்கர்ட் மாதிரி வராமல் இந்த எஜ்ஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெனாச் மாதிரி வந்துட்டு கொடுத்து முடிச்சிருக்காங்க இந்த ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்கர்ட் பீஸ் மட்டும். அண்ட் இப்போதைக்கு வண்டியோட இன்டீரியர்ஸில் போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இன்டீரியரில் பார்த்திங்கன்னா ஒரு லெதர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீட்டுக்கு. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு டிசைன் வந்துட்டு சூப்பராக எடுத்து கொடுத்து. ஸோ இப்போ நம்ம டோரை திறந்து உள்ளே போய் உட்காந்து பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு வண்டியோட டோரை திறந்து வண்டியோட டோருக்குள்ளே வந்துருவோம். ஸோ தெரியுதுங்களா வண்டியில் வண்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு இன்டீரியர் லெதர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு சீட்டை மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பழைய காலத்து கார் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த லெதர் பார்த்திங்கன்னா. அண்ட் நம்மளுக்கு ஸ்டேரிங்குமே பார்த்திங்கன்னா அதே அந்த டேன் இன்டீரியரில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இது டேன் கூட சொல்ல முடியாது, ஒருமா ப்ரௌன் தான் ஆக்சுவலாக. அண்ட் அதே ஃபினிஷ் தான் பார்த்திங்கன்னா கியர் நாப்ஸில் போயிருக்கு. ஸோ மற்ற எதுலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வகை சேஞ்சஸ் இல்லை. அண்ட் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கென்வுடோட சிங்கிள் டின் பிளேயர் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த சீட்டோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சீட்டோட குஷனிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு அந்த அந்தளவுக்குள்ள ஒரு ஃபோம் வச்சா மாதிரி தெரில. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட் ஒரு மாதிரி ரகுனா நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ 2004 வந்த ஒரு கார், இப்போதைக்கு ஹூட் ஓப்பன் பண்ணி இந்த 2 லிட்டர் டீசல் இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் வண்டியில் ஏதோ ஸ்டோரேஜ் பிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க நம்ம காயின் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு வண்டியோட ஹூட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வண்டியோட இன்ஜினை பார்த்துட்டு நம்ம மற்றதை வர வந்துடும். ஸோ வண்டி வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஆங்கிள் வைக்கிறேன். ஸோ இந்த பர்ஃபெக்ட் ஆங்கிளில் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் எண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீக்கான டிசைனில் தான் வந்து முடியுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் அண்ட் ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக வந்துட்டு ஸ்லீக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும் அந்த காலத்தில் அந்த காரில். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு மேஜர் ஹைப்பும் வந்துச்சு, அந்த ஒரு லுக்கே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மேஜர் ஹைப் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ அண்ட் இந்த அலாய் வீல்ஸ் அந்த இதெல்லாம் ஸ்டாண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கவர் பண்ணியாச்சு, நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ஷீட் காட்டல. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு பின்னாடி ஷீட் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங்க்கு போக ஆரம்பிச்சிடும்.
ஸோ மெயின் ஃபோக்கஸ்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரைவிங் தான். ஸோ ஒரு அந்த காலத்தில் வந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பின்னாடி சீட்ஸ் பாருங்கள், ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு ரிச் ஃபினிஷ் வந்துட்டு புள்ளை கொடுக்குது, ஃப்ரண்ட் சீட்ஸாக இருந்தாலும் சரி பின்னாடி சீட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பின்னாடி சீட்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த குஷன் ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி சீட்டில் ஓரளவுக்கு நல்ல குஷனி ஃபீலாகவே இருக்குது. ஸோ நம்மளை உட்காரும்போது நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டுற அளவுக்கு கேப் கொடுத்துருக்கும். ஸோ லெக் ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உட்காந்து போகும்போது ஓரளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் டியூ டு திஸ் குஷினஸ். இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக டிரைவிங்க்கு போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம காரோட டிரைவிங்க்கு வந்தாச்சு. ஸோ வண்டி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா என்விஎச் லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்குது. ஸோ உங்களுக்கு டி இன்ஜின்னால அந்த வைப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. பெல்ட் நைஸ் ஃபேன் பெல்ட் நைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் டீசல் இன்ஜின். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஓட்டின 2 லிட்டர் டீசல் இன்ஜின்லேயே பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் ஓட்டின ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின்லேயே இதுதான் இருக்கிறது, ஒரு பவர் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 80 horsepower இருக்கக்கூடிய ஒரு 2004 வந்து டீசல் இன்ஜின். ஸோ ஆக்சுவலாக வந்து டிஏ இன்ஜின் நான் டர்போ 2 லிட்டர் டீசல். ஆக்சுவலாக வந்து நான் டர்போ 2 லிட்டர் டீசல் இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்றதே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 4th gear இருக்கு, நம்ம 3rd gear கிரேட் பண்ணால் அந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த டீசல் இன்ஜினோட நாய்ஸ் பக்காவாக கேட்குது. அண்ட் நம்மளுக்கு அந்த டர்போல ஒரு புல் வரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 RPM தானதுக்கப்புறம், 2000 RPM தானதுக்கப்புறம். ஸோ டீசல் இன்ஜின்னாலே வந்து பிக்கப் இருக்கோ இல்லையோ பவர் இருக்கோ இல்லையோ, பட் ஒரு பாயிண்டில் அந்த டர்போ லைட்டாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு புல் வரும். பட் அந்த புல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இல்லை, ஒரு லீனியரான ஒரு புல் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜினில் இருக்குது. அண்ட் அந்த டீசல் இன்ஜினோட கிளாட்டர் இருக்குது. அண்ட் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 80 KMPH போயிட்டுருக்கு, பட் கம்பேர்ட் டு அதர் காஸ். ஸோ இதில் அந்த 80 KMPH பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சாலிடாகவே போகுதுன்னு சொல்லலாம். லைக் வண்டி கொஞ்சம் பிளான்டாகவே இருக்குது. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்லங்காக இருக்குது, உள்ளே உட்காரும்போது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஹையர் சீட்ஸில் எல்லாம் கொஞ்சம் லோவர் ஸ்லங் சீட்ஸில் இருக்குது. அண்ட் 80 KMPH நம்ம ஒரு கார்னர் எடுக்கிறோம். அண்ட் வண்டியில் பார்த்திங்கன்னா வேக்னஸ் எதுவுமே தெரியல, லைக் ஸ்டேரிங்கில் வந்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் வேக்னஸ் இருக்குது தான். பட் நான் வந்து அந்த 80 KMPH நம்ம கார்னர் எடுக்கிறப்போ வண்டியோட சேசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபனிங்காக இருக்குது. என்னப்பா நீ பேசுப்பா. சரி அப்படியே பின்னாடி திருப்பி அவங்க ரெண்டு பேரும் காட்டு மச்சான், அப்படியே அவங்க ரெண்டு பேரும் காட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேர் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க சூப்பர், வேற லெவல் தாண்டி தெளிவாக சொல்லுங்கள். பின்னாடி சீட் கம்ஃபர்ட் வெரி குஷனிங் அண்ட் ஃபீல் லைக் எ பக்கெட் சீட், நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு. அது பக்கெட் சீட்னு சொன்னாலே இவெல்லாம் ஒன்ன ரிவ்யூ கூட்டம் பத்தியா? சரி பா இருப்பா, திருப்பி கேப்பா. இட்ஸ் வெரி குஷனிங் அண்ட் இந்த ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இட்ஸ் பிரவுன் இன்டீரியர், இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம 1st gear இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்டில் கொடுத்துருவோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-16 சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெவ் ஆகிட்டு இருக்கு. பட் எந்த ஒரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டீசல் கார் ஓட்ட ஒரு ஃபீலே இல்லை. ஸோ 3rd gear பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 தாண்டி வண்டி போயிட்டுருக்கு. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பெட்ரோல் கார் ஓட்டுற ஃபீல் மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கேப்பை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேப்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 2004 வந்த ஒரு காரு 110 KMPH அந்த கேப் எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு அன்ஸ்டெபிலிட்டியான ஃபீலையும் கொடுக்கல. அண்ட் இந்த பர்டிகுலர் காரில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கில் கொஞ்சம் வந்துட்டு வீக்கராக இருக்குது. அண்ட் நம்ம பம்ப் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு வருது. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கேப் எடுத்து வெளில வந்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக வந்து இந்த கார் வந்துட்டு இப்போவே இந்த அளவுக்கு ஓடுதுன்னா, ஸோ அந்த காலத்தில் 2004 ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்துட்டு ஒரு கிளாஸ் லெவல் ஹையராக தான் இருந்திருக்கும் மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி விலாக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க தெரியும். ஸோ ஜிப்சின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் நம்ம ஃப்ரெண்டை காமிச்சிருந்தேன், அவர் கேராஜ் தான் வந்துட்டு நான் காமிச்சிருந்தேன். அதையுமே நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க கேராஜில் இந்த வண்டி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து ரெடி பண்ணுற வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் லான்சர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன காமனான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவோட சேசிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சேம் சேசிஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வரும். அண்ட் ஈவன் ஃபார் சிடியா பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈவோட சேம் இன்ஜின் தான் இருக்கும். ஸோ அதில் 300 ஹார்ஸ் பவர் ஏற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட இன்ஜினே கேப்பபிலிட்டியாக இருக்கும், நீங்கள் எந்த ஒரு இன்டர்னல்ஸ் சேஞ்ச் பண்ணாமல். ஸோ அதனால் மிஸ்திபிஷி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் காரில் நல்லா ப்ளே பண்ணலாம். அண்ட் வண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்பிஎம்ல, ஆக்சுவலாக 2000 RPM மேலே தான் இருக்கும். ஸோ அந்த சடன் சர்ஜ் ஆஃப் புல் டர்போ ஓப்பன் பண்ணுறதுனால எதுவுமே கிடையாது, ஏன்னா அதில் டர்போவே கிடையாது. ஸோ நம்ம கார்னர்ஸில் வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொடுக்குற கெப்பபிலிட்டி செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு லீனியாரிட்டியில் ஏறுறதுனால இப்போ நம்ம சிவிக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங்கில் எந்த அளவுக்கு மேஜர் இது இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இன்ஜின். ஸோ அந்த எண்ணெய் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ரெவ் ஏற ஏற பார்த்தீங்கன்னா வண்டி ஆக்சலேஷன் கொடுத்துட்டே இருக்கும், ஒரு சடன் பாயிண்டில் நம்மளுக்கு டர்போ கிக்கின் ஆகி அந்த ஹேண்ட்லிங்கை கெடுக்காது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் பண்ணுது, நம்மளுக்கு அந்த ஒரு சடன் கிக்கின் ஆகிற ஃபீல் இல்லை, ஏன்னா இந்த 2 லிட்டர் இன்ஜின் யூஸ்வலாகவே இருக்கும். ஸோ அதில் இந்த சடன் கிக்கின் ஆகிறது எந்த ஃபீலுமே கிடையாது.
ஸோ இப்போதைக்கு அந்த பிரேக்கிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ நான் ஃபுல் பெடல் டு மெட்டல் வந்துட்டு மெரிக்கிறேன். பிரேக்கிங்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பிகாஸ் பிரேக்கிங்கில் ஒரு இஷ்யூ இருக்காது, நம்ம சரி பண்ணணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லான்சரோட ரிவ்யூ வந்துட்டு டிரைவிங்கும் முடிச்சாச்சு. ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்ன நான் மேஜராக நோட்டீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஷிஃப்ட்ஸ் ரொம்ப வந்துட்டு நாச்சியாக இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஷார்ட் ஷிஃப்ட் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக முடியுது. ஸோ உங்களுக்கு தெரியுது, டக்கு டக்கு டக்குனு நம்ம கியர் போடலாம், எந்த இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியரில் ஒரு லாக் கிடையாது. ஸோ ஒரு டீசல் இன்ஜினே பார்த்தீங்கன்னா அதுவும் கார்னர்ஸ்லாம் இந்த அளவுக்கு செமையாக பண்ணுதுன்றப்போ, ஒரு பெட்ரோல் இன்ஜின் அதுவும் வந்துட்டு ஹெட் அசி எக்ஸாஸ்ட்லாம் மாடிஃபை பண்ண ஒரு இன்ஜின் எந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணணும்னு எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு 2 lakh kilometers. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டு நானும் ஆசைப்படுறேன், நீங்களும் வந்துட்டு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை பை கைஸ்.